வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து வெட்னஸ்டே, காலையில் ஒரு 7 மணி ஆகுது. ஊருக்கு கிளம்புறோம் சென்னைக்கு 2-3 நாளில். அதனால சரி போய் ஃப்ரெண்டு வீட்டில் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்புறேன். ஹஸ்பண்ட் வந்து சிட்டுட்டேட்டை வச்சுட்டு நான் வீட்டிலே இருக்கேன், நீ போயிட்டு வா அப்படின்னாரு. ஸோ அப்படியே ஆஃபீஸ் போகிறப்பே சீக்கிரம் கிளம்புமே ஒரு 8 மணிக்கெலாம் கொண்டே நாங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரப்போ நான் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதனால் முந்தின நாளே அவருக்கு குழம்பு காயெல்லாம் பண்ணிவிட்டு காலையில் ரைஸ் மட்டும் வச்சுட்டேன். ஸோ நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னனால விட்டுட்டு போகிறேன். டெட் வந்து பாருங்கள் கிளம்புறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, அதனால் பாவமாக பார்த்துட்ருக்கான். ஸோ காலையிலேயே நல்லா இருந்தது கிளைமேட், ஒரு மாதிரி மேகமூட்டமாகவே இருந்துச்சு. கிளம்பிட்டோம் ரெண்டு பேரும். ஸோ அங்கே டிராஃபிக் எல்லாம் ரோடு அங்கே இருக்குது, நாங்களும் இங்கே ஆஃப் ரோடிங் தான் போய்கிட்டு இருக்கோம். 10 லட்ச ரூபா பைக்கு போச்சோம், அப்படி காட்டிகிட்டு இருந்தோம். ஐயோ, வண்டி ஓட்டணும்னா பயமா இருக்காடா? இல்லையா, பட்டா வண்டி ஓட முடியாது. வீட்டுக்கு போனோம், இங்க பஞ்சாபி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு தான் போறேன். சரி போய் சொல்லிட்டு வரலாம். அவளும் அவங்க மருமகளும் கூப்பிட்டுருந்தா வாங்க போறதுக்கு முன்னாடி அப்படின்னு. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால இப்போ வீட்டில் தான் இருக்கா, ஒரு மாசமா லீவ்ல. ஸோ கொஞ்சம் போய் அவ கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் கிளம்புனது. அவங்க டாக்டர் கூட தான் நான் ஷாப்பிங் எல்லாம் போயிருந்தேன் பார்த்தீங்களா. டாக்டர் வீடுமே எதிர்க்க அப்பார்ட்மெண்ட்லேயே தான், பக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ அபிகிட்ட டிராஃபிக் எப்படிலாம் இருக்குது, டெய்லி இதில் தான் போறியா, பயமாக இருக்குமாறுலாம் கேட்டால் சிரிச்சிட்டு இருந்தான். பயப்பட்டாலாம் வண்டி ஓட்ட முடியாதுன்னு அதுக்கு தான் சொல்லிட்டு இருந்தான். ஸோ டெய்லியுமே இந்த பக்கம் தான் வருவான் போல், இவ்வளோ தூரம் வரணும் காலையில் டிராஃபிக்கில் எல்லாருமே பாவம், அந்த பாடு தான். ஸோ உங்கள் வீட்டில் குக் வச்சுருக்காங்க, மருமகளுக்கும் உடம்பு சரியில்லையா, பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் அவங்க பண்ணுறாங்க. நான் போனப்பே குக் லஞ்செல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. அவங்க வந்து சூப்பராக மேத்தி பரோட்டா, வெந்தயக்கீரை போட்டு பரோட்டா செஞ்சிட்ருக்காங்க. நம்ம என்ன தான் பண்ணாலும் பஞ்சாபி செய்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அண்ணுக்குமே கூட அவங்க இதெல்லாமே பிடிக்கும், ஊறுகாய் எல்லாமே வீட்டில் போட்டிருப்பாங்க, சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டே அவங்க கூட கதை அடிச்சிட்டு இருந்தேன். ஏ ஆய் ஹேனா பெஹலே பி வெஸ்ட் சைட் மே ஆய் ஹோ ஆப்னா ஹாஂ இதர் கா ஹீ வோ பேட் பாட்டில் வாலா கேடி சப் பூச்ச ரஹே அபி ஸ்டாக் நீ ஹே ஆன்லைன் மே பி மேரா வீடியோ தேக் கே நா அச்சி பாட்டில் வாலா இதர் சே லே கே கயி கி மே ஆன்லைன் மே லியா பதா நீ நீ ஆப்னே ஊபர் சே லியா தா நா யஹான் சே லியா ஹாஂ और बिस्किट शुगर सब डब हाँ हाँ अब नहीं मिलता वो वाले अब नहीं मिलता वो बॉटल कैरी नहीं मिलता है बिस्किट वो डब्बा तो मिलता है ஸோ வாங்க வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போனப்போ தான் வெஸ்ட் சைடில் நம்ம வீட்டில் அந்த ஆயில் வச்சுருக்க கேடி பிஸ்கெட் அந்த டப்பாலாம் வாங்கினது, அதை தான் அவகிட்ட பேசிகிட்டே வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரம் எதுவும் ஒன்றுமே இல்லை, நான் அதெல்லாம் இருக்கும்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்த்தேன் போனேன். பட் உள்ளே போய் பார்த்தா வெறும் துணி மட்டும்தான் இருந்துச்சு இந்த தடவை, அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இல்லை. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஷாப்பிங் மால் மாதிரி தான், டாட்டா அவங்களோட என்னென்ன கடைங்க இருக்கோ அதை தான் இருந்துச்சு உள்ளே. ஸோ நான் நிறைய வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, ஆக்சுவலாக அவங்க கூட ஹிந்திலே பேசினதுனால சரி பார்க்கறதுக்கு அப்படியே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விலாகில் பாதி ஹிந்தியும் பாதி தமிழும் இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததானு கமெண்ட்ல சொல்லுங்க. इनका ब्रांड अच्छा है क्या? अच्छा है, अच्छा 50% ऑफ, तो सब में रेट कम है ना? 299 ले लेते हम थोड़ा जूम करेंगे इसमें, ये 199 एक सेकेंड, हाँ 199 नामिका डिस्कनेक्ट कर रही हूँ मैं, बिजी हूँ अभी हम. दो तीन तो है फिर भी ये कलरफुल लग रहा है ना. 700 कितने का है? 2500 लेकिन बड़ा साइज है. खालू इतना बड़ा भी नहीं है, इससे कम आएगा इंडस्ट्री में तो. अच्छा हाँ
1000 के अंदर ही आएगा शायद। चलो मम्मी लोगों को बोलती है आजकल मजाक उड़ाती है, मम्मी अपॉइंटमेंट देना पड़ता है तुम्हारे साथ बात करने के लिए। लेके जाऊंगी तो अभी मुझे मारेगा गाड़ी में। ये वाले अच्छे लग रहे हैं, ऐसे वाला मैंने आईकिया से लिया है। 99 के लिए अच्छा है ना? यस। ஸோ சாமான் பார்த்துட்டு இருந்தப்பே அண்ணும் கால் வந்துச்சா, சோனியா வந்து கட் பண்ணிட்டு சுரிச்சிட்டு இருந்தா. அதான் ஹஸ்பண்ட் நான் வீடியோ எடுக்கிறப்ப கால் பண்ணேன்னா உங்கள் அம்மா பிஸி, நானே அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவார். அதனால அவளுமே சொல்லுவா, மம்மி நீ ரொம்ப பிஸி, பெரிய விஐபி மாதிரி ஆகிட்ட, உன்கிட்ட பேசணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அப்பாவும் பொண்ணும் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப ஓட்டிகிட்டு இருக்காங்க, அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் சோனியா கிட்ட. ये वाला डिंकी का है सेम, बहुत अच्छा है ये, वो कई सालों से यूज कर रही है एंड हल्का है, मतलब वो उसका अपना भार कम है तो सामान ज्यादा आता है। हमने कभी ऐसे ही लिया है तो, जब गई थी ना यार इंडिया वाले ने तोड़ दिया, ठीक करके भी दे दिया। वाओ, चार दिन सामान नहीं आया उसका, दिल्ली में ही रह गया सूटकेस तोड़ के, फिर भेजे थे ठीक करवा के, लॉक वॉक सब ठीक करवा के आया, घर में डिलीवरी करके गया। சோ இவங்க மீட் பண்ண போனேன்னா எனக்கு செம ஃபன்னாக இருக்கும். அவங்க டாக்டராக இருந்தாலும் சரி, மருமக மகன் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி, நல்லா கதை அடிப்போம். அந்த அவங்க பையன் பார்த்தீங்கன்னா என் தம்பி வயசு, நாங்கள் ஜாம்நகரில் இருந்தப்போ குட்டி பையன், ரொம்ப பாசமாக இருப்பாங்க அண்ணன் தங்கச்சி எல்லாருமே. ஸோ ஃபேமிலி மாதிரி எப்போ போனாலுமே சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம். சப் அச்சா அச்சா, க்யூட் க்யூட். ये कितना महंगा है पता है, ये जो डाल रहे हैं ऐसे कुछ अच्छा है ना, वेस्ट सब नाइस। हार्ट वाला कुशन, ये कितने का है? इसमें ना पॉपरी का स्प्रे डाल के 399 अच्छा है ना। ये सब कैंडल्स है ना, सेंटर्ड कैंडल्स, दोनों क्लासिक बुक कर दूंगी ऑनलाइन। दे सो क्यूट, this is so cute. ஷார்ட் டாப்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. இது வந்து ஜூடியோ, இங்கே பார்த்தீங்கன்னா ரேட்டும் ரீசனபிளாக இருக்குது. அண்ணுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ் நிறையா இருந்தது. சோனியா எல்லாம் பார்த்துட்டு தி இது எல்லாமே அண்ணுக்கு போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்தா. அபிக்கு டிஷர்ட்டும் ஷர்ட்டும் போட பார்த்துட்டு இருந்தோம். ஷர்ட் வந்து அவன் போடாத டைப்பில் நானும் சோனியாவும் சேர்ந்து ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ அவனுக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்திருக்கோம். இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைடில் இது மட்டும் நம்ம கார்மெண்ட்ஸ் மட்டும் இருக்கிறது. நிறைய கலெக்ஷன் இருந்தது இந்த தடவை வெஸ்ட் சைடில் பார்க்குறதுக்கு. சில டைம் பார்த்தோன்னா இருக்காது, இந்த தடவை எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கெல்லாம் போடுறதுக்கு, ப்ளஸ் சுடிதாருமே பார்த்திங்கன்னா நல்ல நல்ல மெட்டீரியலில், அதாவது 2500 சூப்பர் சூப்பராக இருந்தது. ட்ரெஸ் எல்லாம் அந்த இதெல்லாம் பாருங்களேன், ஒயிட் எல்லாம் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு, நல்லா இருந்துச்சு. எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு.
கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. சின்ன குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. நிறைய அண்ணுக்கு போடுற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வாங்கினாலும் அவள் ஒரு வருஷம் கழிச்சு தான் வருவா, பிரயோஜனம் இருக்காது. எல்லாம் பார்த்து பார்த்து இது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு, இது அண்ணுக்கு நல்லாயிருக்கும், அவளும் அவள் பொண்ணுக்கு இருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே ஃபுல்லாக கதை அடிச்சுட்டு எல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்தது நிஜமாலுமே. இது வந்து மாரத்தள்ளியில் இருக்க வெஸ்ட் சைட். நீங்கள் யாரும் இருந்தீங்க வாங்கணும் அப்படின்னா போய் பாருங்கள். இப்போ வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏரியா பேர் மாரத்தள்ளி. ஸோ நல்லா இருந்தது. ஸ்டார் பஜாருக்குள்ளே தான் அந்த வெஸ்ட் சைடு இருக்குது. பாருங்களேன், அழகழகாக இருந்துச்சு. என்ன தான் சொன்னாங்க, ஆம்பளை பசங்களை விட பொம்பளை குழந்தைங்களுக்கு தான் ட்ரெஸ் அவ்வளோ அழகழகாக இருக்கும். ஸோ அதான் அவ்வளோ சொல்லிட்டு இருந்தா. அவள் சின்னவ தானே சொன்னா, எங்கள் வயசில் கூட இவ்வளோலாம் கலெக்ஷன்ஸ் இல்லை, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். செப்பல்ஸுமே கூட நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ விண்டோ ஷாப்பிங் தான் நிறையா பண்ணேன். நான் ஒன்றும் பெருசாக வாங்கலை, பட்டு பார்க்குறதுக்கே அழகாக இருந்தனால பொறுமையாக நல்லா டைம் பாஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பாருங்களேன், நிறைய இருந்தது. அண்டர் கார்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த லாஞ்சரி சொல்லுவாங்களே, அதுவுமே கூட நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் ஆனு வாய திறந்துட்டு ஃபுல்லும் பார்த்துட்டு வாங்கணும்னு ஆசை தான். அப்புறம் செலவாயிடும், வேண்டாம் வித்திட்டோம். இடம் இல்லை, முதல்ல வண்டியில் தூக்கிட்டு வர்றதுக்கு ஏற்கனவே நிறைய சேர்த்து வச்சுருக்கேன். அதனால் சரி இன்னொரு தடவை பார்த்துக்கலாம், இவ்வளோ சாமான்லாம் தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரே ஒரு க்ராப் டாப் மட்டும் எடுத்தேன், டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரி. எனக்கு அபிக்கே ஒரு ஷர்ட்டு டிஷர்ட்டு, அப்புறம் ஃப்ளவர் வேஸில் வைக்கிற மாதிரி அந்த ட்ரை கிராஸ் அங்கே பார்த்தேன். ஸோ அதுவும் கிடச்சதா அதுவும் வாங்கிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸும் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பராக இருந்தது இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ அப்படியே லன்ச் டைம் வரைக்கும் நல்லா சுற்றிட்டு இருந்தோம் கடையில். ஐ நோ ஹம்மே ஐசி ஃப்ரெண்ட்ஸ் க்யூ நீ ஆதே. லுக் அட் தீஸ், தே ஆர் சோ க்யூட். ஓ சோ பிரட்டி, சோ கலர்ஃபுல், gorgeous, gorgeous. अच्छा yes, दीदी ले रही हैं अभिषेक और अनु के बच्चों के लिए प्री प्लानिंग. नानी नानी की ममता उमड़ रही है, नहीं दादी नानी की. हम छोटे थे, इतने अच्छे अच्छे कपड़े क्यों नहीं मिलते थे. हरवन के पास ये सेम था इन रेड, ஹர்வன் கே பாஸ் சேம் ஹோதா தா இன் ரெட். சோ நான் குட்டி குட்டி Dress எல்லாம் பார்த்த உடனே என்ன கிண்டல் பண்ணிட்டு இருந்தா, வருங்கால பாட்டி பாருங்க துணியை பார்த்து எப்படி ரசிச்சுட்டு இருக்காங்க அபி அண்ணு குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அபி அண்ணுகிட்ட கல்யாணம் அப்படின்னு பேஜை எடுத்தோம்னாலே நம்மளை ஒரு வழியாக கடிக்க வந்துருவாங்க. அதனால எங்களுக்கு எப்போ தேவையோ நாங்கள் அப்போ சொல்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இப்போது சமீபத்துலலாம் அவங்களுக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியாலாம் இல்லை, கரியரில் நல்லா வரணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கவுங்க லைஃபு, அதனால் குழந்தைங்களுக்கு நம்ம அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். அவங்க எப்போ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ பண்ணிப்பாங்க. கொஞ்சம் பேர் என்கிட்ட அதுவும் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கான ஆன்சர் தான் இது. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு, ஒயிட்ல ஹார்ட் ஷேப். அண்ணு அபியெல்லாம் வளர்ந்துட்டாங்க, பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்களே. ஸோ படே ஓகேனா உச்சுனை பேனா சக்தியா எபி அச்சா சோட்டா சா பவர் சேவிங் மோட் 15% ஆ கியா மேரா. ஸோ அவ்வளோதான், செம ஃபன்னாக ஒரு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா குக் ஏற்கனவே காலையில் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு போயிட்டாரு. அவங்க ரோட்டி மட்டும் நாங்கள் போகிறப்ப சூடாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. போயிட்டு நல்லா சூப்பராக பக்கோடா போட்ட பஞ்சாபி கடி, ரோட்டி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் சப்ஜி, சாலட், ரைஸ், குலாப் ஜாமுன், ஜலேபி எல்லாம் இருந்தது. சாப்பிட்டுட்டு என்னால் முடியல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருப்ப சாயங்காலம் என்னென்னவோ ஸ்நாக்ஸ், வடை, மிளகா பஜ்ஜி அது இதுன்னெலாம் வாங்கி கொடுத்தாங்களா. அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கல, ரொம்ப சாப்பிட்டு சாப்பிட்டே ஃபுட் கோமா டயர்டாகிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஒரு 7 மணிக்கு அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். முடியல எனக்கு, அவ்வளோ சாப்பாடு சாப்பிட வச்சுருந்தாங்க, செம ஹெவி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இப்படி தான் இந்த டே போச்சு. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம்.